ஓவராலாக பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ஒர்த்து தான் பட் எனக்கு அது நகில் திருமணின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருந்தார் இல்லையா தடம்ல அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இது இல்லை ப்ரோ அவ்வளோதான் படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கு எதனாலனா படத்தில் வந்து ஒரு கார்பரேட்டு ஓனருக்கும் ஒரு கார்பரேட் ஓனரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கும் நடக்கிற இது இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஒரு கார்பரேட் அடியால் மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்து அந்த ஹீரோவை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க டைரெக்டாகவே அந்த கார்பரேட் ஓனரை கொண்டிருக்கலாமே அதுக்கு இவர் ஒரு பக்கம் ஓடுறாரு அவரை விரட்டிக்கிட்டு போகிறாங்க சேசிங்கே இருக்குது படம் ஃபுல்லாகவே சேஸாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தொடங்கிருச்சு சேசிங்கு ஃபைனல் வரைக்கும் சேசிங்லேயே இருக்குது நிறைய சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழ வந்து பாலடைஞ்ச பங்களாலே இருக்கார் கடைசியாக அந்த பங்களா தான் அது ஒரு ஃபேக்ட்ரி அதில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக விஷயத்துக்கு வந்துடலாம் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அது ரொம்ப லென்த் பண்ணி எடுத்துருக்காங்க ஆனால் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்தது சாங் வரும்போது கொஞ்சம் போர் அடிக்குமோ தோணுச்சு ஆனால் சாங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது உதயநிதி ஆக்டிங் அப்படியே நெஞ்சுக்கு நிதியில் எப்படி ஒரு சீரியஸும் இல்லாமல் காமெடி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார்ல சிரிப்பு இல்லாமல் சீரியஸாக அதே மாதிரி படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு ஆனால் நல்ல வேலை படத்தில் தனியாக வந்து காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் வச்சு சாவடிக்கல ஆரோ வந்து என்ன சொல்கிறது ஆரோ உடம்புலாம் ஏற்றிருக்காரு ஆனால் அவர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வில்லனோட இது இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமாக இப்போ எப்படி சொல்கிறது அந்த தனி ஒருவன்ல எப்படி அரவிந்த் சாமி வந்து அவர் டீசெண்டாக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல இந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு பயம் வர மாட்டேங்குது ஆனால் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு படம் வந்து ஓகே தான் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓ ஓவராலாக ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் அப்ரோச் இருந்துச்சு ஆக்ஷன் படத்தில் மற்றபடி ஓகே தான் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சான்னு கேட்டால் மகிழ் திருமணி படம் மாதிரி இல்லை அவருக்கு முன்னாடி பண்ண படம் மாதிரி இல்லை ஸ்ரீகாந்தேவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமாக பிடிக்கல பயங்கரமாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க வில்லன் அப்புறம் ஆரவ் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அவர் ஓகே ஆனால் ஆரவ் செமையாக பண்ணியிருந்தார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவர் தடம் அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காது பட் ஸ்க்ரீன் பிளே அந்த தடையற தாக்க அந்த வைப்ஸ் இருந்து நல்லா கிரிப்பிங்காக இருந்தது படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ ஆரோ சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ நல்லா தான் ப்ரோ தடம் பெஸ்ட் ப்ரோ இது கொஞ்சம் லேக் இருக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதை இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமோட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அன்வான்ட் சாங்ஸ் நல்லா இருக்கு நல்லா டெவலப் பண்ணிருக்காரு அவரோட படம் எல்லாமே நல்லா இருக்கும் தடம் தடையாத தாக்கா மிகாமல் அந்த வருஷத்தில் இதுவும் ஒன்று வரும் அவர் படம் எல்லாமே நல்லா இருக்கு எல்லா வருஷமும் படம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் பேசுகிற மாதிரி இருக்கணும் படம் பேசணும் படம் பிடிக்கல போ நிறைய பேர் தூங்கிட்டாங்க இல்லை அடுத்தடுத்து கதை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல் வரவே இல்லை ஒன்றுமே வரல எதுவுமே இல்லை உதயநிதிக்காண்டி பார்க்கலாம் பிடிச்சிருந்தது உதய் சார் ஆக்டிங்கும் ஆரவும் நல்லா இருந்துச்சு அண்ட் சில விஷயங்கள் டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அது நல்லா இருந்துச்சு செட்டிங் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு ப்ரோ அண்ட் லவ் போர்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு லவ் போர்ஷன் தனியாக பார்த்தா கூட ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்கலாம் மேபி பட் இந்த படத்தில் செட்டே ஆகலை கிளைமேக்ஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போதுலாம் தேவையில்லாமல் உள்ள ஒரு லவ்வை கொண்டு வந்து அது ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொன்னது லவ் போர்ஷன் ஓகே ஒர்க் அவுட் ஆகுது பட் படத்தோட செட் ஆகலை அது ரொம்ப ரொம்ப அவைவாக இருக்குது ப்ரோ அது சூப்பராக இருக்கு ப்ரோ ரொம்ப மெஷர்டாக இருக்குது மனிதனுக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இல்லை ப்ரோ அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ எனக்கு தடையற தாக்க அளவுக்கு கூட இல்லை பெருசாக ஏன்னா ரொம்ப டீட்டெயிலிங் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு கிளைமேக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது பட் அது கொஞ்சம் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க நமக்கு அதுதான் ப்ரோ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு போக போக ஓவராலாக பார்க்கலாம் ப்ரோ ஒன் டைம் பார்க்கலாம் ஒர்த்து தான் பட் எனக்கு அது நகில் திருமணின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருந்தார் இல்லையா தடமில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இது இல்லை ப்ரோ அவ்வளோதான் ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ ரொம்ப ஆவரேஜாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தடம் தடையற தக்க படம் பார்த்துட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அதில் ஒரு 50% தான் இருந்த மாதிரி இருந்தது ப்ரோ தடம் படம் பார்க்கும்போது ஒரு வேறு ஃபீல் இருந்தது அது அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது சரி அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறாரு மகிழ் திருமணிக்காண்டி தான் படத்துக்கு வந்தேன் அவர் எடுத்திருக்காரு உதயநிதி வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது ப்ரோ
ரெண்டாவது ஸ்கிரிப்டும் அந்த அளவுக்கு சரியில்லை, அதுவுமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. மகிழ் திருமணி படம் மாதிரியே இல்லை, அதுதான் பிரச்சனை. அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது ப்ரோ, ரொம்ப கொஞ்சம் நல்ல நல்ல சீன்ஸ் இருக்குது படத்தில், பட் அது சஸ்டைனாக ஃபுல்லாகவே இல்லை. அதுதான் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அது உண்மையிலே சூப்பராக இருந்தது. பட் அடுத்தடுத்து வர சீன்லாம் அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பாக இல்லாத தான் பிரச்சனை ப்ரோ படத்தில். அது நல்லா இருந்தது ப்ரோ, அது மகிழ் திருமணி படத்தில் வர வழக்கமான சீன்ஸ் எப்படி ரசிக்கலாமோ அதே அளவு இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நிற்கலை, அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் ப்ரோ. ஏன்னா மகிழோட படமே எப்பவும் ஒன் டைம் வாட்சபிள் சொல்லலாம், ஏன்னா வந்து ஒரு ட்விஸ்ட்டு தான் படமே, அந்த ட்விஸ்ட் ஆடி நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஆர்வம் லைட்டாக தான் இருக்கும். அதை வந்து சில படத்தில் ஒரு நல்லா பண்ணியிருந்தது, தடையை தாக்க எடுத்துக்கலாம், தடம் கூட நம்ம சென்ற இடத்துக்கு நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து அந்த டச்சே இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவர் டச் இருந்தது, இன்ட்ரோல் பேக்ரவுண்ட் டச் இருந்தது, படம் கொஞ்சம் ஒரு சீனை ரொம்ப நேரம் எழுத்துட்டு போனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்க்ரீன் போய் வச்சு தெரிய விட்டார். செகண்ட் ஹாஃப் வந்து நார்மல் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. கிளைம் எப்பயுமே அவர் படத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா, ப்ரீவியஸ் படம் கம்பேர் பண்ணிங்கன்னா நார்மலாக படம் போகும், கிளைமேக்ஸும் சீட் வச்சு கொண்டு வந்துடுவார் அந்த ட்விஸ்ட்டை வச்சு. இந்த படத்தில் அப்படி ட்விஸ்ட்டு எதுவுமே இல்லை, அதனால நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கேமரா ஒரு மாதிரி பண்ணார், செகண்ட் ஹாஃபில் தான் பின்னிட்டார் ஆள், ஒன் மேன் ஷோன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஆறு ஒன் மேன் ஷோ, செகண்ட் ஹாஃபில் உதயநிதி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆனால் வந்து சில இடத்துல லவ் சாங்ஸ் லைட்டாக அன்வான்ற மாதிரி தெரிஞ்சுது, அதான் படத்தில் குறை. இந்த மாதிரி கதைக்கெலாம் சாம்சி ஜிப்ரான் ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பாரு லைட்டை தோணுச்சு. ரெண்டு மூணு இடத்துல ஒரு லைட்டாக சொல்லாம அந்தளவுக்கு மகிழோட பெரிய ப்ளஸ் இருக்குன்னு நினச்சி வந்தோம், அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. படத்தில் பிடிச்சிருந்தது வந்து அவரோட மேக்கிங், மகிழ் திருமணியோட மேக்கிங் தான். அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருந்து ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, நல்லா டக்கு டக்குன்னு போகிற மாதிரி. கொஞ்சம் லேக் அப்படின்னா அந்த ஒன்று ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு அப்புறமா வந்திருக்கலாம், கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் கதை அப்படின்னும் போது கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சு. ஆரோக்கு கொஞ்சம் நிறைய மாஸ்க் கொடுத்துருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் வராப்பில். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டுறாங்க, ரொம்ப கம்மியான டயலாக்ஸ், ரொம்ப சாதாரணமான நம்ம யூஸ்வலாக பார்க்குற உதயநிதி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசாக நிறைய சீன்ஸ் வருவார் அப்படின்ற மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து திருப்பி அடிக்கே ஆரம்பிக்கிறாப்பில், ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக செட்டிலாக நடிக்கிறாப்பில். அந்த வரிசையில் வரும்போது அந்த மாதிரி ஒரு படம் அது, அந்த மாதிரியான மகிழ் திருமேனியோட ஸ்டைலில் வந்த ஒரு படம் இது. ஏன்னா அதில் எப்படி தடமில் ஸ்க்ரீன் ப்ளே அப்படி மின்னல் வேகத்தில் போகும்ல, அடுத்தது போயிட்டே இருக்கும், பயங்கரமாக ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு ரொம்ப, அது யாரும் பேசாத ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம கத்தி இது மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம்ல, அதில் வந்த விஷயங்கள் தான். பட் இதில் கொஞ்சம் அதை டிஃப்ரெண்ட்டாக வேறு ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. படம் எக்ஸ்பெக்டேஷன் மீட் நல்லாயிருக்கு, திருப்தியாக இருக்குது. ஸ்க்ரீன் கொண்டு போன விதம் தான், ஸ்க்ரீன் ப்ளே தான், பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். இல்லை கேரக்டர்ஸ் ரொம்ப டெப்த்தாக காட்டாமல் லைட்டாக வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க, டெப்த்து கொடுக்கலை. எண்ட் ஆஃப் த போர்ஷன் அதுக்கு அழகான ஒரு வேல்யூ வந்துச்சு, கரெக்டாக இருந்தது ப்ரோ. பழைய படங்களை பற்றி எனக்கு தெரியல அந்தளவுக்கு, பட் இந்த படம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ஒரு ஹாஃப் அன் அவர், அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு ஸ்பீடாக போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங்ஸ் அளவுக்கு அந்தளவுக்குலாம் டச் ஆகலை. ஆக்ஷன், க்ரைம் த்ரில்லர், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உதயநிதிக்கும் சரி ஆரோக்கும் சரி நல்லா போச்சு. படம் செமையாக இருக்குது, உதய் ஆரோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை பேசுது படம், அதுக்காகவே மகிழ் உதய் ரெண்டு பேருமே பாராட்டணும். அதை வந்து நல்லா நெத்திப்புட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்காங்க, எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாமல் படம் பேசுகிற விஷயங்களுக்காக தான். மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, ரெண்டு பேருக்குமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவரோட ரைட்டிங்கில் இது பெஸ்ட்னு சொல்லலாம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம், அவர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறியே கொடுத்துருக்காரு. ஆ, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தால் தான் நிறைய இடத்துல ஞாபகம் வந்துச்சு, அதில் எப்படி தலையும் அருண் விஜயும் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. தாராளமாக தியேட்டரில் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். படத்தில் அந்த ஃபைட்டிங்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், வில்லன் தான் மெயின். இப்போ ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து படத்தை தூக்கி நிற்க வச்சுக்கிறாங்க. வில்லனை எவ்வளோ பவராக காட்ட முடியுமோ அவ்வளோ பவராக காட்டார் டைரக்டர். அவரை பார்க்க பார்க்க சீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு லிட்டில் பிட்டு பயந்துட்டு இருப்பாங்க ஆடியன்ஸே கூட, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் ஒருத்தரை கூட கம்மி பண்ணல, எல்லோரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து சிங்கிளாலாம் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் ஒரு கார்ப்பரேட்டு
வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதான் ஓவராலாக வந்து படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம். ம், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் வந்து நம்புற மாதிரி, ஃபைட்டு கூட நம்புற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு டச் ஆகாது. எனக்கு வந்து ஃபைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இதை தான் ரொம்ப விரும்பினேன். அது ஒரு அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக பண்ணல, நான் பார்த்தேன். பட் ஆனால் ஓவரால் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக மைனஸ் பாயிண்ட் அந்த மாதிரியெல்லாம் தெரியல, நல்லா இருக்குது படம். என்ன கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸை விட இன்ட்ரோல் சீனு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணிக்கிறாரு, ஆர்வம் நல்லா வில்லன் ரோலில் பண்ணிக்கிறாரு, நல்லாயிருக்கு. மற்ற சாங்ஸு தான் இல்லை, கதை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி எடுக்கணும், பழைய ஸ்டோரி தான். பட் அது படம் விறுவிறுப்பாக போகுது, லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லோரும் பார்க்கலாம். போர் அடிக்கல படம் பார்க்க போகுது. இல்லை எல்லாமே ஓகே தான், மூவியில் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. லாஸ்ட் வரைக்கும் ஒரு பில்டப்பு எதுவுமே இல்லை, நார்மலாக எப்போவுமே உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியம் கலையரசன் ஆர எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்கல்ல ஸ்டோரி எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா நல்லா விறுவிறுப்பாக போச்சு. ஆ, நல்லா இருந்தது, பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான் இருந்தது, காமன் ஆடியன்ஸாக எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. ஆ, ஆரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆரோவுக்கு இது ஒரு நல்ல ட்ரைன்னு நினைக்கிறேன்.